வெங்காயம் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கேன் உப்பு கொஞ்சோண்டு உங்க டேஸ்ட்க்கு கொஞ்சோண்டு நெய் எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பேஸ்ட் பண்றதுக்கு ஏலக்காய் 2 பட்டை 1 கிராம்பு 3 மிளகு 4 பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் 3 அதுக்கு அப்புறமா வந்து கொத்தமல்லி எண்ட புதினா இல்ல உங்ககிட்ட புதினா இருந்தா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த நம்ம வந்து வளக்கிறதுக்காக எண்ணெயும் நெய்யும் இது குக்கர்ல போட்டாச்சு ஏலக்காய் பச்சை கிராம்பு ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறமா வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டுக்கணும் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிரலாம் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிரலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளியை போட்டாச்சு நல்லா வதக்கணும் இப்போ பேஸ்ட் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இதல கொட்டிடலாம் நல்லா வதக்கி விட்டுறோம் நல்லா இப்ப நம்ம வந்து வதக்கிட்டோம் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இனிமே அரிசி சேர்க்க வேண்டியதுதான் ஊற வச்ச அரிசியை வந்து இதல சேர்த்தலாம் மாதிரி இத வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க தண்ணி சேர்த்தலாம் இப்போ நம்ம வந்து 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி இதல ஊத்திடணும் ஆல்ரெடி நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் நாம வந்து மேலையும் கீழையும் கொஞ்சம் கட் பண்ணிருக்கோம் அது வந்து நமக்கு உள்ள நல்ல ஜூஸ் போறதுக்காக நாம அப்படி பண்ணிருக்கோம் நம்ம முட்டை எல்லாம் ஆட் பண்ணிரலாம் பாருங்க நல்லா கொதிக்குது நாம வந்து விசில் போட்டாச்சு ரெண்டு விசில் வந்ததக்கு அப்புறம் 5 நிமிஷம் சிம்ல வைக்கணும் நம்ம ஈஸியான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது சக்சஸ்ஃபுல்லா வந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Thank you.